ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ போட முடியல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பழையபடி என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா உடஞ்சி. ஸோ இது வந்து வேறு ஃபோனு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஷா தாங்க ரைடு வந்திருக்கோம் வந்து. ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடலையா? ஸோ ஈஷா வந்தேன். ஸோ பசங்களோட தான், ஃப்ரெண்ட் கூட தான் வந்தேன், நம்ம ஸ்குவாட் கூட தான் வந்தேன். நம்ம ஸ்குவாட்லாம் வந்து பின்னாடி வந்துக்கிருக்காங்க. ஸோ நம்ம பிளாக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தானே வந்து நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம், நடந்து போய்கிட்டு இருக்கோம். பைக் பார்க்கிங்க்கு வந்து 10 ரூபா போட்டாங்க. ஸோ போட்டு பைக் அப்படியே நம்ம பைக்கை இது பண்ணிட்டு நிப்பாட்டு இப்படின்னு நடந்து போய்கிருக்கோம். ஏன் பார்த்தீங்களா, சிவன் சிலை தெரியுது. எல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இங்கே வர வந்து செகண்ட் டைம் தான். ஆனால் போனதாட்டி நான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றப்போ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ தான் எல்லோரும் ரெடி பண்ணியிருக்காங்க போல். இங்கே பார்த்தீங்களா மலை, இதெல்லாம் பார்த்தீங்களா, ஆள் நிறையா பேர் போலங்க. இங்கே பார்த்தீங்களா கண்ணு கிட்டின தூரம் வர கூட்டம் தான். இங்கே வரவங்களாம் லவர்ஸ் கூட வந்திருந்தாங்க, ஃபேமிலி கூட வந்திருந்தாங்க. பட் நம்ம வந்து சிங்கிள் தான், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், நடந்து மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். இதுக்கும் இதுக்கு மட்டுமே 1 கிலோமீட்டர் இருக்கும் போலங்க. எவ்வளோ தூரம் அப்படியே நடந்து 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 போகிற போய்கிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக அது வந்து அந்த பக்கத்தில் இருந்தது. அது வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளியங்கிரி மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து குறிப்பிட்ட சீசன் வர தான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து குறிப்பிட்ட சீசன் மட்டும்தான் அனுப்புவாங்களாம் அந்த மலையெல்லாம். அங்கே வந்து அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கப்புறமா அனுப்ப மாட்டாங்களாம், அது வந்து சீசன் படி தானா. அங்கே வந்து அதுவும் வந்து பாய்ஸ் மட்டும்தான் ஏறணும், கேர்ள்ஸ் வந்து ஏறக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றிலாம் நமக்கு எதுவும் தெரியல. நாங்கள் போன டைம் வேறு, மழை டைம் வேறு, மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, பட் ரொம்ப மழை இல்லை, லைட்டாக தாங்க மழை. பக்கத்தில் வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க சில எல்லாம் பக்காவாக இது பண்ணி. அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க இல்லை பீம் மாதிரி. அது வந்து என்னென்ட்டு கேட்டோம், அது வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா அது வந்து லைட்டிங்காக, அது வந்து நைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து லைட்டிங் போடுவாங்களாம். ஸோ நம்ம நைட்டு வர முடியாதா? அதுதான் நம்ம வந்து இப்போயே வந்துட்டோம். நைட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் லாங் தான், அதனால் நைட்டு வந்தால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு தான். ஸோ காலையிலே வந்தது. காலையிலேயுமே பார்த்தீங்கன்னா செம குளிருங்க, செம குளிராக இருந்துச்சு. அப்புறம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா லைட்டிங் தான், நைட் நைட்டு போடுவாங்க. அப்புறம் ஏதாவது அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்பெஷல் டேயில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்லாம் போடுவாங்களாம். சரி, இப்போ வந்துட்டோம். பையன் சுற்றி சுற்றி கடைசியாக பைக்கெலாம் பார்க் பண்ணிட்டு நடந்து எப்படியோ வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது, கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சுற்றி பார்க்குற இடம் தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையாக சொல்லலாம், வேறு லெவலில் ஜாலி பண்ணலாம். இங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. முடிஞ்சளவு அங்கிட்டலாம் போனோம். அங்கிட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ்னு அங்கிட்டு வந்து ஒரு இடம் இருந்தது. ஸோ இங்கே வந்து அலோ பண்ணாங்க, ஆனால் ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து காமிக்கிறேன், அடுத்த இதில் காமிக்கிறேன், வீடியோ எடுத்து வரும். நான் அப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பா, இங்கே பார்த்தீங்களா மலையிலையும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகுனா இங்கே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி எல்லோரும் ஒரே ஸ்டில்லாக எடுத்துட்டாங்க. எப்பயுமே அவங்க வந்து இதான் எடுப்பாங்க போல். எனக்குமே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு தான். இங்கெலாம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், பைக்கர்ஸ் தான், ட்ராவலர்ஸ்லாம் ஆனாங்கிட்டலாம் வரலாம், கண்டிப்பாக வரலாம். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு ஏரியாலாம். ட்ராவலர்ஸ்லாம் வரலாம் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா கடை இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன டைம் வந்தப்போ இதெல்லாம் இல்லைங்க. இப்போ தான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல். பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்டால் கோச்சுக்காதீங்க. ஸோ நான் இருக்க இடம் வந்து அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ரூமில் இருக்கேன், ஸோ பசங்களோட தான் இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் இதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. இங்கே வந்து செப்பல் போட்டு போகக்கூடாதுனாங்க, அதனால் ஸோ நம்ம கல்லுக்கிட்ட செப்பலை கழட்டி வச்சுட்டு போனாங்க. மேலே போயிட்டு பார்க்கலாம், அப்படியே சுற்றி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா வந்து வேறு லெவல் டிசைன் பண்ணியிருந்தாங்க. கட்டினவங்க வந்து எந்த ஏரியான்னு தெரியலை, ஆனால் எல்லாம் பக்கா பிளான் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தீங்களா, இது பக்கத்தில் போகக்கூடாதுன்ட்டு அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேல் மாதிரி இருந்து அதில் துணி துணியாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்ட்டு தெரியலை. இப்போ பாருங்கள், மழை பெஞ்சுக்கிறதுக்கோ அப்படின்னுமே டூரிஸ்ட்டு வர்றவங்களாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ இது நிற்கிறதுக்கெலாம், ஆனால் மறைகிறதுக்கெலாம் இடம் எதுவும் இல்லை. ஸோ குடை எடுத்துகிட்டு வரலாம் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. சிவனுக்கு பக்கத்தில் நாகம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சுற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து எதில் கட்டினாங்கன்னு தெரில, சிமெண்ட்டா இல்லை பாறையா அதை பற்றி எதுவும் தெரியலை. ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம எதுவும் ரிசர்ச் பண்ண வேணாம். நம்ம வந்து டூரிஸ்ட்டு அதான் வந்தோம், வந்தோமா பார்த்தோமா சுற்றி பார்த்தோமா நல்லா சாப்பிட்டோமா ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோமா. ஸோ அதை அந்த மாதிரியே போய்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் சுற்றி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா அங்கிட்டு வந்து இந்த வழி, இந்த இங்கே ஒரு வழி இருந்துச்சுங்க லெஃப்ட் சைடு, இந்த வழி வந்து அடைச்சிட்டாங்க போல். அது வந்து மெயினான நாள் மட்டும்தான் அந்த வழியை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க போல். அந்த அந்த காட்டினம் பார்த்தீங்களா அந்த வழி, இங்கே பார்த்தீங்களா அப்படியே சிவனோட முடியை பார்த்தீங்களா பின்னாடி அப்படியே பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வச்சு அளவு எல்லாம் வச்சு கரெக்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வழி தாங்க அடைச்சி போட்டாங்க. அது வந்து முக்கியமான அழப்பை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க போல், அலோவ் பண்ணுவாங்க போல், என்னென்ட்டு தெரியலை. நான் முன்னாடிலாம் வந்து ஓப்பன்லாம் தான் இருந்துச்சு, அப்புறம் டூரிஸ்ட் அதிகமாக ஆக ஆக இந்த வழியை வந்து அடைச்சி போட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா அதெல்லாம் வலை வச்சு ரெடி பண்ணி அங்கிட்டலாம் வந்தவங்க, ஐயப்பன் கோயிலுக்கு வந்தவங்க அவங்களாம் வந்து பஸ் நிப்பாட்டி போட்டு வந்து பார்த்தாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் தான் தானது, ஸோ அதனால் வந்து யார் வேணால் வரலாம், ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா பயங்கரமாக இருந்துச்சு இடம், உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவல் பிளேஸ் தான். கண்டிப்பாக வந்து இந்த இடம்லாம் வந்து பசங்களோட வரலாம், ட்ரிப்பு போகிறவங்க அந்த மாதிரி ஃபேமிலியோடு இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து இது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு இடம். வாழ போகிறது என்னவோ வந்து ஒரு வாழ்க்கை தானே, அது எப்படி வாழ்ந்தா என்ன, ஜாலியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வாங்க. ஸோ நான் வந்தேன், ஸோ வீடியோ போடணுன்னு தோணுச்சு. கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ல, ஸோ மெயின்டைன் பண்ணணும், வீடியோ போடணும்ல கம்பல்சரி. ஸோ அதான் வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாத்துக்காக சரி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டது. இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்களா அந்த சின்ன சின்னமாக தெரியுறாங்களா, அவங்க எல்லாருமே இவங்க தான், மக்கள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து டைம் வேறு மழை டைம். இங்கே பார்த்தீங்களா அந்த கண்ணில் பார்த்தீங்களா அந்த குருவி இந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, நேரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கேமராவில் தெரிஞ்சால் என்னென்னு தெரியல. அந்த சின்ன சின்ன குருவி கிளி அதெல்லாம் அந்த கண்ணில் வந்து உட்காந்துருந்துச்சு, அப்படியே வரிசையாக அப்படியே வந்து உட்காந்துருந்துச்சு, வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நைட்டு வந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நைட்டு வராதனால கொஞ்சம் லாங்காக, ஸோ அதனால் வர முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து காலையிலே வந்துட்டோங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாம் நம்ம மக்கள் தான் பார்த்தீங்களா, எவ்வளோ பேருன்ட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு இதெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, இந்த அது வாட்டுக்கு மாடு வாட்டுக்கு கட்டி போட்டு வச்சுருந்தா அது யாரையும் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அது உண்டு அது வேலை உண்டுன்னு தான் இருக்கும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்ருக்கோம்ல, அது மாதிரி அதுவும் அது வேலை உண்டுன்ட்ருக்கோம். இங்கே பாருங்கள் அப்பா நாங்கள் வந்த டைம் மழை டைம், அதனால் வெயில்லாம் இல்லை பட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னேன்ல, அங்கே போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளோ பேர் அப்படின்ட்டு டோக்கன் வாங்கணுன்னாங்க. சரி டோக்கன் வாங்கிட்டு அப்படியே போனோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டோக்கன், இது வந்து டோக்கன் வாங்குறதுக்கு வந்து அமௌண்ட்லாம் எதுவும் வாங்கலை, எவ்வளோ பேர் என்னன்ட்டு கேட்டாங்க. சரி டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கல்லுலேயே இதெல்லாம் வந்து பாறையிலே இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க போல், செதுக்கி அதுக்கப்புறம் பேஸ் போட்டு அதுக்கு மேலே தான் அப்புறம் அந்த சிவனையே ரெடி பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மேலேருந்தும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம், கீழே வந்து இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் சொன்னாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு தெரியலை, கண்ணு கட்டின தூரம் வர ஆளெலாம் போய்கிட்டு தான் இருக்காங்க, நடந்து நடந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் என்னன்ட்டு தெரியலை. நாங்கள் வந்து வந்த டைம் வேறு மழை டைம் வேறு போகலாம். இங்கே பார்த்தீங்களா பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க எல்லாம் பக்கவாட்டு ரெடி பண்ணி, மிஷின் தான். பட் இந்த காலத்தில் யாரும் கையாலெல்லாம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியாது, மிஷின் தான். இங்கே யூடியூபர்ஸ்லாம் வரலாம் கண்டிப்பாக, வந்து விலாக் போடுறதுக்கெலாம் வந்து விலாகராக இருக்கட்டும், அப்புறம் ட்ராவலராக இருக்கட்டும், அப்புறம் ஃபேமிலியோடு நான் சுற்றி பார்க்கணும், டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எனக்கு பக்காவாக இடம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம். இங்கே பார்த்தீங்களா மாட்டு வண்டி, இது வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம் போகலாங்க, அதாங்க வண்டிலாம் விட்டுருக்காங்க, என்னென்னு தெரியலை. வாங்க போகலாம். நான் போன தாட்டி வந்திருக்கப்போ நான் வந்து பைக்கில் வந்தேன், ஸோ அதனால் பைக்கில் வந்தவொடனே அப்படியே பைக்கிலே போயிட்டோம். இப்போ இந்த தாட்டி வந்து நடந்தால் போகிறோம், அதெல்லாம் பேட்ரி கார் போகலாங்க, பேட்ரிலே இது பண்ணுறது போல் ஓடுறது போல் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நடந்து நடந்து மாட்டு வண்டி இருந்துச்சு, அதில் ஏறலான்னு பார்த்தா அது காட்டியும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரி நடந்தே போவோம் அப்படின்ட்டு நடந்தோம் நடந்தோம் நடந்துக்கிட்டே இருந்தோம். என்னடா எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு பார்த்தா போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் ஜாலியாக பேசிகிட்டு போனனால எதுவும் தெரியலை. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பக்கத்தில் சரி வந்துட்டோம்டா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னும் போனுங்க அப்படின்னாங்க. சரி இது சரி வராது அப்படின்னு நடந்தோம் நடந்தோம் நடந்துக்கிட்டே இருந்தோம். அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மாடுலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ புல் இதெல்லாம் வந்து பக்காவும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க போல், வேறு லெவலில் வந்துச்சு. எந்த பார்த்தீங்களா சிவன் சிலை எப்படி இருக்குன்ட்டு பின்னாடி வியூவில் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது.
அடுத்து நான் உங்களுக்கு போகிறப்படுது நான் உங்களுக்கு சைடு வியூலாம் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த குழந்தை ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம அப்படியே விளாக எடுப்போம் அப்படின்ட்டு இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கடை தாங்க, காஃபி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஆனால் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையாக பிளேஸ் சொல்லணும்னா வேற லெவலாக தான் இருந்தது. சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே போய்கிட்டோ இருந்தவங்க நடந்து 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 போய்கிட்டே இருந்தோம். தண்ணிலாம் வேறு அங்கங்கே வேறு தேங்கி நிற்கிது. நம்ம கால்லாம் பயங்கரமாக ஈரமாகிடுச்சு. ஃபேண்ட்டு இதெல்லாம் இங்கே பாருங்கள், பசங்க ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டு தான், எல்லாம் அந்த லோக்கல் பசங்க தான். அப்படியே போய்கிட்டே இருந்தோம். இது ஓடு போட்டிருக்காங்க, இது வந்து அம்மன் இது இங்கே இருக்கு போல், ஸோ அதுக்காக போடு போட்டிருக்காங்க. அப்புறம் போகணும் போகணும் போய்கிட்டே இருந்தோம். எவ்வளோ தூரம்டா அப்படின்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என் கெஸ்ஸிங் படி பார்த்தா 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். போனால் போனால் போய்கிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தீங்களா மாட்டு வண்டியிலலாம் போகிறாங்க, அவங்களாலலாம் நடக்க முடியல போல். அதான் வரப்போ அதில் வந்துட்டாங்க. அது தியானம் பண்ணுற இடம் இருக்குது போல். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதான் தியானம் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. அதுக்குள்ள தான் வந்து ஹலோ பண்ணல, ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஃபோன் வந்து அலோ பண்ணவே இல்லை. செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஃபோன் போகிறதுக்குனே இந்தியா டோக்கன் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செடி ரோஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு ஸோ வேணும்னா நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம். அப்படி போகிற வழியில் தான், அப்படியே நடந்து போகிற வழியில் தான் ஆக்சுவலாக இருந்துச்சு. வந்துட்டோம், எப்படியோ ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா அப்புறம் இன்னும் போகணும் அப்படின்னாங்க. என்னடா இது பக்கத்தில் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா அதெல்லாம் கடை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டுலாம் பார்த்தா ஃபுட்டு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி பழங்கள், ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியே வாங்குறதும் உள்ளே வாங்குறதும் ஒன்று தான். உள்ளே நமக்கு எல்லாமே இருக்குது, நடந்து போகிறப்ப உள்ளே வந்து எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அப்புறம் அங்கிட்டலாம் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான் பைக்கு கார்லாம் பார்க் பண்ணி போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபர் அந்த மாதிரி ஆள் தான் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா சிவன் சிலை இருக்குது. இங்கே போகிறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எல்லாம். இந்த கீழே அது முதலையா என்னன்னு தெரியல, யாருக்கா தெரிஞ்சா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா சுற்றி பார்த்தீங்களா எல்லாம் ஃபேமிலியோடு வந்தவங்க லவரோடு வந்தவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்ம மட்டும் தான் சிங்கிளாக வந்திருக்கோம், பட் நம்ம வந்து நம்ம ஸ்குவாடோடு தான் வந்திருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் வந்து ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு, வேணா பாருங்கள். இங்கே பார்த்தா வந்திருந்தவங்க வந்திருந்த இடத்துல என்னாச்சுன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஃபோனுக்கு வந்து டோக்கன் போடணும் அப்படின்ட்டு அங்கே வந்து ஃபோனை அங்கே வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் அங்கே போய்ட்டு வந்து பிளாக் போடலாம் அப்படின்னு இருந்தேன். முன்னாடி வந்து டோக்கன் போட்டு பேக்காக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் வந்து எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதான் உள்ளே போய்ட்டு வந்து வீடியோ எடுக்க முடியலையா. ஸோ அதான் நான் இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதா உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன்னு தெரில, நான் உள்ளே போய்ட்டு நிறைய ஆசையோடு இருந்தேங்க. சரி உள்ளே போகலாம் உள்ளே போய்ட்டு வீடியோ எல்லாம் பண்ணலான்ட்டு பார்த்தா இங்கே வந்தால் எதுவுமே பண்ண முடியல. வீடியோலாம் எடுக்கணும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் சரி போகிறப்ப அப்படியே அதை சொல்லலாமே அப்படின்ட்டு தோணுச்சு உங்களுக்காக. அதை அந்தோட இடத்த காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் மட்டும் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு இடம் ஃபோன் வாங்கி வச்சுட்டான். பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இருக்குது, அந்த இடம் தாண்டி தான் போயிட்டோம். போயிட்டு வந்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோனை கொடுத்துட்டு தான் போனோம். இங்கே பார்த்தீங்களா பேக் வியூவில் வேறு லெவலில் இருக்குல்ல சிவன். சரி அப்படியே முடிஞ்சுங்க எல்லா வேலையும் முடிஞ்சா. சரி அப்படியே பைக் எடுத்தோம், பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வர்றப்ப ஏன்னா வீடியோ எடுக்க முடியலன்னா ஃபுல்லாக வந்து பைக் வந்து நான் தான் ட்ரைவ் பண்ணேன். பின்னாடி வந்தவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஏரியா இல்லை, ஸோ அவங்க வந்து வேறு ஏரியா ரூட் தெரியாது அப்படின்னா. சரி பசங்களாம் பின்னாடி வந்தாங்க, சரி நம்ம தான் ஆல்ரெடி போயிருக்கோம்ல நம்ம ரூட் காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நானே வந்து ஓட்டு வந்தேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியலை. அவங்கள்ட்ட வீடியோ இருக்க சொல்கிறதுக்கும் ஸோ கூச்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதாங்க என்ட்ரன்ஸ், இது வந்து பேக் வியூலேருந்து பாருங்களேன் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஏங்க நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ட்ரன்ஸ் வந்து நான் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா. ஓகே பாருங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள்.